ஹலோ யூவர்ஸ், நான் உங்கள் சுஜிதா. ஒரு பேசஞ்சர் தன்னோட கோ பேசஞ்சர் மேல பண்ணவே கூடாத ஒரு கேவலமான காரியத்தை இப்போ ஏர் இந்தியால வந்த ஒரு பர்டிகுலர் பிசினஸ் கிளாஸ் பேசஞ்சர் பண்ணியிருந்திருக்காரு. தான் கூட வந்த ஒரு 70 வயசு பாட்டி மேல யூரினேஷன் பண்ணியிருந்திருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுக்கு ஏர் இந்தியா அதை விட மோசமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் 2022 நடந்த ஒரு விஷயம் இப்பதான் வெளியிலேயே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் எப்ப நடந்தது, என்னென்னலாம் இது வரைக்கும் நடந்திருக்குங்கிற டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 70 வயசு இருக்கக்கூடிய ஒரு பாட்டி பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்மலாவே ஒரு எக்கனாமி கிளாஸ் பிளைட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது டெய்லி நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் தான். நிறைய பேர் பேக் வைக்கிறதுக்கு சண்டை போடுறதாகட்டும், இல்ல பிளைட்டுக்குள்ள ஏறும் போது அடிச்சுட்டு சண்டை போட்டுலாம் ஏறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பஸ்ல ட்ரெயின்ல மட்டும் நடக்கும் நினைக்காதீங்க. ஈவன் பிளைட்ல கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே எக்கனாமி கிளாஸ்ல நார்மலான ஒரு ஃபிளைட்ல நடந்துட்டு இருக்கோம். பட் மோஸ்டா பிசினஸ் கிளாஸ்ன்னு வரப்போ அங்க கொஞ்சம் பெரிய பெரிய விஐபிஸ் வரதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பெருசா அங்க நடக்காது. ஸோ இந்த பாட்டியுமே பிசினஸ் கிளாஸ் புக் பண்ணி அந்த ஃபிளைட்ல வந்திருந்திருக்காங்க, ஏர் இந்தியாவோட ஒரு பர்டிகுலர் ஃபிளைட்ல. இவங்க வந்துகிட்டு இருக்கும் போது நார்மலாவே ஒரு ஃபிளைட்ல நைட் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிரைட்டான லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ரொம்பவே டிம்மான லைட்டை ஆன் பண்ணுவாங்க. அப்பதான் பேசஞ்சர்ஸால தூங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஏர் இந்தியா அப்படின்னாலே தெரியும், நார்மலா ஃபிளைட்டுக்குள்ளேயே அவங்க ஆல்கஹால்லாம் செல் பண்றது, ஃபிளைட்டுக்குள்ளேயே அவங்க பேசஞ்சர்ஸை நல்ல விதமா ட்ரீட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை பேசஞ்சர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபிளைட்ல வந்த ஒரு பர்டிகுலர் நபர் அளவுக்கு அதிகமா ஆல்கஹாலை கன்சம்ஷன் பண்ணியிருக்காரு. அளவுக்கு அதிகமா ஃபுல்லா குடிச்சிட்டு இந்த பாட்டி முன்னாடி வந்து நின்று இருக்காரு. கிட்டத்தட்ட நைட்டு நேரம், ரொம்பவே டிம்மா லைட் எரியுது. அண்ட் இந்த பாட்டிக்கு எதுவுமே புரியல, யார் இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான் அப்படின்ட்டு. யாருமே எதிர்பார்க்காத விதமா திடீர்னு தன்னோட பேண்ட் ஜிப்ப கட்டி இந்த பாட்டி மேல யூரினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களும் பயங்கரமா கத்தி இருக்காங்க, யார் நீ என்ன பண்ற, நகரு போ அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு அந்த டிம் லைட்ல இது ஒரு ஆன் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. ஸோ அவங்களும் கண்ணா பின்னா திட்டுறாங்க. அவங்களோட பேக், அவங்களோட ட்ரெஸ், அவங்க கொண்டு வந்த திங்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே யூரின்ல கேவலமா நனைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த பாட்டியம்மா பயங்கரமா திட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் அந்த ஆள் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. பக்கத்துல இருக்கக்கூடிய கோ பேசஞ்சர்ஸ் ஒரு செகண்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிச்சுட்டு வேகமா ஓடி வந்து இந்த ஆளை பிடிச்சு தள்ளுறாங்க. அந்த பக்கமா போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த ஆளை தள்ளி கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கா அப்படிங்கறதே வெளியில எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டிமாவா அங்க இருக்கக்கூடிய குரூ மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு பைஜாமாஸும் அப்போதைக்கு ஃபிளைட்ல போட்டுட்டு இருக்கிறதுக்கான ஒரு டெம்பரரி ஸ்லிப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் அந்த பாட்டியோட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களோட சீட் எல்லாத்தையும் ஃபெனாயில் போட்டு வாஷ் பண்ணிட்டு மேல ஒரு கவர் போட்டிருக்காங்க. கவர் போட்டோன்னே இந்த பாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு நின்றுட்டே டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களால ஒரு கட்டத்துல முடியல அப்படிங்கிறப்ப எனக்கு ஏதாச்சும் ஒரு சீட் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஏர் இந்தியால இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்காங்க. இங்க வேற சீட் எல்லாம் கிடையாது, நீங்க திருப்பி அதே சீட்ல தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த 70 வயசு பாட்டிய எந்த சீட்ல யூரினேஷன் ஆகி ஒரு கேவலமான ஸ்மெல், ஒரு கேவலமான விஷயம் நடந்துச்சோ அதே இடத்துக்கு திருப்பி போய் உட்காருங்க, நாங்க ஃபெனாயில் எல்லாம் ஊத்தி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பக்கத்துல இருக்கக்கூடிய கோ பேசஞ்சர்ஸுமே இல்லங்க, இங்க ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க அவங்களால உட்கார முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்தும் கூட இல்லங்க, இங்க வேற இடம் கிடையாது, அவங்க அங்கதான் உட்காரணும் அப்படின்னு இருக்காங்க. சரி, இந்த பாட்டிமாவும் அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அதே சீட்ல உட்காந்துருந்துருக்காங்க. பட் இதுக்கு மேலயும் இங்க உட்கார முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவங்க எந்திரிச்சு வந்து நான் நின்றுட்டு கூட வந்துடுறேன், என்னால் அந்த சீட்ல உட்காரவே முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த குரூ மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி இந்த ஏர் ஹாஸ்டல்ஸ் உட்காரத்துக்குன்னு ஒரு தனியா ஒரே ஒரு சேர் இருக்கும், குட்டியா ஒரு சேர் இருக்கும். ஸோ அந்த சேர்ல இந்த பாட்டியை உட்கார வச்சிருந்திருக்காங்க. அந்த ஃபிளைட் ஃபுல்லா போய் திருப்பி அவங்க லேண்ட் ஆகிற வரைக்கும், டெல்லியில லேண்ட் ஆகிற வரைக்கும் இதே சேர்ல தான் அந்த பாட்டி உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் டெல்லியில இந்த ஃபிளைட் லேண்ட் ஆனையே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த இடத்துல லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்காகட்டும், இல்ல இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காகட்டும், நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த க்ரூ மெம்பர்ஸ் தானாவே இந்த பாட்டிமா கிட்ட முன்னாடி வந்து, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நாங்க உங்களோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்ச நேரம் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஏர் இந்தியா ஃபிளைட்ல இருந்து இறங்கின உடனே இந்த யூரினேஷன் பண்ண இந்த பர்டிகுலர் நபர் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் எல்லா பேசஞ்சர்ஸும் பயங்கரமா ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயம், ஏர் இந்தியா கம்பெனி அதுக்கு எந்த விதத்திலுமே ரியாக்ட் பண்ணல. அங்க இருக்கக்கூடிய ஏர் ஹாஸ்டல்ஸ் ஆகட்டும், இல்ல க்ரூ மெம்பர்ஸ் ஆகட்டும், யாருமே எதுவுமே பண்ணல.
அந்த யூரினேஷன் பண்ணாந்தால் அவன் பாட்டுக்கு இறங்கி அவர் பாட்டுக்கு ஜாலியாக நடந்து போயிருந்திருக்காரு. சுற்றி இருக்கக்கூடிய கோ பேசஞ்சர்ஸாலையும் அப்போ எதுவுமே பண்ண முடியலை. இந்த அளவுக்கு மோசமான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏர் இந்தியா சைட்லேருந்து இந்த பாட்டி கிடைச்சிருக்கு. சரி, இதுதான் போகுது, அவங்க நம்மளோட லக்கேஜெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கி போய் எல்லாரும் வெயிட் பண்ணக்கூடிய அந்த வெயிட்டிங் இடத்துல கொண்டு போய் கொஞ்ச நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் யாருமே இவங்களை வந்து பார்க்கவே இல்லை. இவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, நம்மளே போய் நம்ம லக்கேஜை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி இவங்களே கிளம்பி போய் இவங்களோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த பைஜாமாஸ் ஆகட்டும், இல்லை அவங்ககிட்ட ஃப்ளைட்குள்ளே போட்டிருக்கிறதுக்கு கொடுத்த அந்த டெம்பரவரி ஷூஸ் ஆகட்டும், இவங்களே எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத ஏர் இண்டியா மேலே பயங்கர டென்ஷனோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா அங்கே அந்த ஏர் இண்டியாவில் இருக்கக்கூடிய அந்த க்ரூ மெம்பர்ஸோட ஒரு மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு. நார்மலாகவே ஒரு இதே ஒரு 30 வயசு 20 வயசு பையனாக இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக கண்டிப்பாக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட் ஒரு 70 வயசு பாட்டி தானே, என்ன பண்ணிட போகிறாங்க, இப்போதைக்கு இவங்களை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் மோசமாக ஒரு பேசஞ்சரை நடத்தக்கூடாதோ அவ்வளோ தூரம் மோசமாக, அதுவும் பிஸ்னஸ் கிளாஸ் எக்கனாமியில் அவங்க நடத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் கிளாஸ்க்கு பர்டிகுலராக லட்சக்கணக்காக வரும் ஒரு டிக்கெட்டோட காசே. அவ்வளோ காஸ்ட்லியாக ட்ராவல் பண்ணுறாங்கிறப்போ அவங்கள கொஞ்சமாவது நல்ல விதமாக ட்ரீட் பண்ணியிருந்துருக்கணும். இதில் இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இனிஷியலாக இந்த பாட்டிக்கிட்ட உங்களுக்கு சீட் இல்லை, நீங்கள் ஏர் ஹாஸ்டஸோட சீட்டில் உட்காந்துக்கோங்க அப்படிலாம் சொல்லி உட்கார வச்சுருந்துருக்காங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த பாட்டி மக்கே தெரிஞ்சிருந்துருக்கு, முன்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் எல்லா சீட்டுமே வேகண்டாக இருந்திருக்கு அப்படின்னு. பட் பிஸ்னஸ் கிளாஸை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான டிக்கெட் அப்படிங்கிறதுனால அங்கே போகிறதுக்கு மணி அஃபோர்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே இவங்க அந்த பாட்டிக்கிட்ட அங்கே சீட் இருக்குன்னே சொல்லாமல் அங்கே சீட்டே இல்லைன்னு போய் சொல்லி இங்கே உட்கார வச்சுருந்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேவலமான வேலை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பட் இறங்கும் போது தான் இந்த பாட்டிமாக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல யாருமே இல்லை, அந்த சீட் ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்திருக்கு. பட் வாண்டடாவே நம்மளை இந்த இடத்துல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருந்திருக்கு. ஏன்னா நார்மலாக ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் எக்கனாமியில டிராவல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் அவங்க காசு கொடுத்து அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களை ஒரு விஐபி ரேஞ்சு ட்ரீட் பண்ணல அப்படின்னாலும் ஓரளவுக்காவது நல்ல ரேஞ்சில் ட்ரீட் பண்ணி இருந்திருக்கணும். பட் இந்த பாட்டியை அந்த ஒட்டுமொத்த க்ரூவுமே ஒரு ஹியூமன் பீயிங்காக கூட மதிக்காம 70 வயசு பாட்டி தானே இவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமா ரொம்பவே லெத்தாஜிக்காக ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த பாட்டி இறங்கினோடனே சரி போயிடுவாங்க, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த பாட்டி வீட்டுக்கு போனோன்னா பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்திருக்காங்க. டைரக்டா ஏர் இண்டியாவோட ஓனர் டாடா குரூப்ஸோட சேர்மன் என் சந்திரசேகரன் அவர்களுக்கு ஒரு லெட்டரை எழுதியிருந்திருக்காங்க. அந்த லெட்டர்ல நான் இந்த மாதிரி உங்களோட ஃப்ளைட்ல டிராவல் பண்ண ஃப்ளைட் நம்பர் முத கொண்டு எழுதி சீட் நம்பர் 8ங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நான் இந்த சீட்ல இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ண இந்த டேட்ல நான் டிராவல் பண்ணியிருந்தேன் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையுமே ஒரு லெட்டரா எழுதி அவங்க சேர்மனுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதுக்கான ரெஸ்பான்ஸ் இப்பதான் திருப்பி கிடைக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ அவர் அந்த லெட்டரை பார்த்துட்டு ஏர் இண்டியா டைரக்டாக காண்டாக்ட் பண்ணி பயங்கரமாக திட்டி விட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஏர் இண்டியா கம்பெனியோட சைட்லேருந்து அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆமாம் நாங்கள் பண்ணது தப்பு தான், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்த க்ரூ மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த கண்டிப்பாக பண்ணியிருக்கவே கூடாது. அண்ட் ரொம்பவே பர்டிகுலராக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒருத்தன் டெல்லி ஏர்போர்ட்லேருந்து அசால்ட்டாக இறங்கி போகிறான் அப்படின்னா அது எங்களோட கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் தான். ஸோ நாங்கள் திருப்பி வெரிஃபை பண்ணி ட்ராவல் பண்ண அந்த பர்டிகுலர் பேசஞ்சர் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறோம், அவன் மேலே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் இதோட மட்டும் இல்லாமல் இது கூடயும் சில எக்ஸ்ட்ராவான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்பவே காமனாக ரொம்பவே பர்டிகுலராக இந்தியன் பேசஞ்சர்ஸால தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேவையே இல்லாமல். ஸோ இந்தியன் பேசஞ்சர்ஸ் எல்லாம் வரப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. நார்மலா மத்த கண்ட்ரிலேருந்து வரவங்கலாம் பெருசா இந்த மாதிரி பிரச்சனை பண்றது இல்ல. பட் இந்த இந்தியன் பேசஞ்சர்ஸ் வரப்போ இந்த எக்கானமி கிளாஸ்லயே ஏகப்பட்ட சண்டை வருது. இவங்க கொண்டு போய் பேக வேகமா வைக்கிறதுக்கு வேகமா ஏறதாகட்டும், ஒரு ஃபிளைட்டுக்குள்ள வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாம பண்றதாகட்டும், இந்த மாதிரி நிறைய செய்யறாங்க. அண்ட் பிசினஸ் கிளாஸ்லயுமே இந்தியன்ஸ் வரப்போ பர்டிகுலர்லி நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஏர் இண்டியா அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு பக்கம் ஏர் இண்டியா இந்த பாட்டியை ட்ரீட் பண்ண இந்த ஒரு விதமே பயங்கர தப்பான ஒரு விஷயம், இவ்வளோ ஓல்டாக இருக்கிற ஒருத்தங்களை இவ்வளோ மோசமான விஷயத்த, அதாவது இந்த சீட்லேயே நீங்கள் போய் திருப்பி உட்காருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணதே ஒரு பெரிய தப்பான விஷயம். பட் அதையும் தாண்டி இந்தியன் பேசஞ்சர்ஸ் வரதுனால தான் எங்கள் கம்பெனிக்கு இந்த மாதிரி நேம்ஸ்லாம் வருதுன்னு சொன்னது அதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு விஷயத்தினாலையும் ஒட்டுமொத்த மக்களுமே ஏர் இண்டியா மேலே சமகானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறமா, ஆமாப்பா எங்களுக்கும் ஏர் இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரினா இதே மாதிரி எக்ஸாக்ட் சினரியோ நடந்தது கிடையாது, பட் ஏர் இந்தியாவில்
வந்து இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து அவங்கவுங்களோட தாட்ஸை அவங்கவுங்களுக்கு நடந்ததையும் இப்போ ஏகப்பட்ட பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாகவே ஏர் இந்தியாக்குள்ளே நடந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஏர் இந்தியா ஏகப்பட்ட இடங்கள்ல இர்ரெஸ்பான்சிபிளா நடந்துகிட்டதாகட்டும், இல்ல இத்தனை வேலையும் பண்ணிட்டு எங்களுக்கு இந்தியன் பேசஞ்சர்ஸ் வரப்பதான் பிரச்சனையா வருது அப்படின்ற மாதிரி அவங்க வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறதாகட்டும், இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம இந்த விஷயங்களை பத்தி பேசுவோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும்.